இந்தியன் டீமுக்கு ஜடேஜா ஒரு கெட்ட பேரை வாங்கி கொடுப்பாரா? இந்த வீடியோவில் நம்ம நேற்று நடந்த இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியாவுடைய ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சோடைய ஃபர்ஸ்ட் டேல நடந்த சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டேவுடைய எண்டிங்கில் ஆஸ்திரேலியா 177 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகி ஆஸ்திரேலியாவுடைய ஹிஸ்ட்ரியிலே இவ்வளோ கேவலமான பெர்ஃபார்மன்ஸ் யாருமே பண்ணதில்லைன்னு சொல்கிற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்தியா தன்னுடைய ஒரு ஸ்பெஷல் ஸ்பெல்லை யூஸ் பண்ணி ஆஸ்திரேலியாவை ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். இப்படி இருக்கும்போது ஒரு வருத்தமான அதிர்ச்சி தர மாதிரியான சம்பவமும் நடந்திருக்கு. அது என்னன்னா, இன்னைக்கு ஸ்டார் பெர்ஃபார்மன்ஸ் தந்தது ரவீந்திர ஜடேஜா. அதாவது 22 ஓவர்ல 8 மெய்டன், 47 ரன் மட்டுமே கொடுத்து 5 விக்கெட் எடுத்து ஆஸ்திரேலியாவை ஆஃப் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். ஆனா இன்னைக்கு மேட்ச்ல பால் போடுறதுக்கு முன்னாடி சிராஜ் கிட்ட இருந்து என்னமோ ஒன்று வாங்கி பால டெம்பரிங் பண்ற மாதிரியான ரெண்டு இமேஜை ஃபேமஸான ஃபாக்ஸ் கிரிக்கெட் தன்னுடைய ட்விட்டர்ல இன்டைரக்டா பிசிசிஐக்கு க்வெஸ்சன் பண்ற மாதிரி ரிலீஸ் பண்ணி ஒரு பெரிய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதே போல ஜடேஜா அவர் பால டெம்பரிங் பண்ணலன்னா எந்த இஷ்யூவும் ஆகாது. பட் இன் கேஸ் ஜடேஜா பால் டெம்பரிங் பண்ணியிருக்காருன்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா, நம்ம ஜடேஜா அவருக்கு ஹெல்ப் பண்ண சிராஜ், இதை பார்த்துட்டு சைலண்டா இருந்த ரோஹித் சர்மான்னு மூணு பேரும் 1 இயர் பேன் ஆக அதிக அளவில் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதே போலதான் 2018 ஆஸ்திரேலியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் அப்போ ஆஸ்திரேலியன் பிளேயரான ஸ்மித், வார்னர், பேங்க்ரஃப்ட் பால் டெம்பரிங் பண்ணது கன்ஃபார்ம் ஆனதுனால தொடர்ந்து எந்த மேட்சையும் விளையாட முடியாத அளவுக்கு 1 வருஷம் பேன் ஆனது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிசிசிஐ இது சம்பந்தமா என்ன ஆதாரத்தை கண்டுபிடிக்க போறாங்க, அண்ட் இந்த மூணு பேருக்கும் என்ன ஆக போகுதுன்றத பொறுத்திருந்து பார்ப்போம். அப்படியே நேத்திக்கு மேட்சை பாத்தீங்களா, உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஜடேஜா பால் டெம்பரிங் பண்ணாரா இல்லையான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இன்னும் பல அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.